அப்புறம் இப்போ வந்து இது கேக் இட்லி கேக் செய்யலாம்னு ஒண்ணுங்க அது சீக்கிரம் செஞ்சிடலாங்க அது செய்யலாம் அப்படின்னாருங்க இட்லி ஊத்திடலாங்க போ சாப்பிட்டுக்கலாங்க ஹாய் வியூயர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் இட்லி கேக் செய்யலான்னு இருக்கேன் மினி கேக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு கால் மணி நேரம் நினைக்கிறேங்க வேக போடுறேங்க இட்லி சட்டிலேங்க இட்லி ஆயிட்டு இருக்கு நம்ம இந்த இட்லி பாத்திரத்தில் தான் இட்லி கேக் செய்ய போறோம் இட்லி ஆகிறதுக்குள்ள நம்ம தேவையான இன்கிரீடியன்ஸ்ல எடுத்து வச்சுக்கலாம் அப்பா தேடிட்டு இருக்கேன் மேனுஃபேக்சர் டேட் 19 பெஸ்ட் பிஃபோர் 18 மந்த்ஸ் டிசம்பர் 19 அப்போ என்ன எக்ஸ்பைரி ஆகலைங்க செப்டம்பர் அப்போ பெஸ்ட் பிஃபோர் 18 மந்த்ஸ்னா நம்மளுக்கு இன்னும் இருக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் யூஸ் பண்ணலாம் பெஸ்ட் பிஃபோர் 18 மந்த்ஸ் அப்போ இருக்குல்ல நம்மளுக்கு அந்த இதெல்லாம் வந்து வினிகர் அப்புறம் சோயா சாஸ் அந்த மாதிரி ஏதாவது ரெசிபிஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண ரெசிபிஸ் ஏதாவது பண்ணணும் ஏன்னா அதெல்லாம் எக்ஸ்பைரி ஆயிரும் அதனால வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம எதையுமே சரி அடுத்தது சுகர் போட்டால் பால் பால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுமாம்மா கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு இதில் கொஞ்சம் ஊற்றி வச்சிட்டோம்னா ஆறிடும் ஊட்டினா இது எனக்கு தெரியலிங்க எந்த டப்பாவா இதுக்குள்ளே வந்த டப்பாவா எப்பயோ இதெல்லாம் எக்ஸ்பீரி ஆகாதுன்னு தோணுது என்னால் கண்டுபிடிக்க முடியல இது வேற டப்பா இது நம்ம அதுலேருந்து பிரித்து அதில் போட்டு வச்சிருந்தது நினைக்கிறேன் இவ்வளவுதாங்க இதை வச்சுதான் நம்ம வந்து இட்லி கேக் பண்ண போறோம் சாரி நான் பாருங்க கேக் செய்யறதுக்கு மெயினா வந்து மைதாவோ இல்ல வந்து இந்த கோதுமை ஃபிளாரும் தேவைப்படும் நான் வந்து சும்மா பாலும் சர்க்கரை மட்டும் எடுத்து வச்சுட்டு இதுல இட்லி கேக் செய்யலாம்னு சொல்றேன் சோ வந்து நீ நம்ம மைதாவும் பேக்கிங் பவுடர் அது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் பேக்கிங் பவுடர் கன்சிஸ்ட் ஸ்டோர் ரூம்ல தயவுசெய்து பாத்துறாதீங்க நாங்க இதை நாங்க கிளீன் பண்ணோம் சர்க்கரை எண்ணெய் பால் முட்டை கோகோ பவுடர் வெனிலா எசன்ஸ் சால்ட் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சால்ட் வேணுமா மாவுக்குள்ள சாக்லேட் பவுடர் போட்டா இட்லி ரொம்ப கேவலமா வரும் நினைக்கிறேன் நான் லைட்டா தூக்கி பாக்குறது நீங்க இட்லி சாப்பிட போறது இல்ல உங்களுக்கு தோசை தான் வேணும் நான் தானே சாப்பிடுறேன் ஒரு இட்லி மாதிரி
வந்து விளையாடிட்டு இருக்கோம். ஆனா நீங்களே சாப்பிடணும். சப்போஸ் இத நான் போட்டு டேஸ்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்பயும் இட்லி தான். சாக்லேட் இட்லி. சாக்லேட் இட்லியா? ஒரே மாவுக்குள்ள மிக்ஸ் பண்ணி போட்டா இது சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளவுதாங்க. அடுத்த லட்சம் சுட்டு நீங்களா சாப்பிட போறீங்க. இதோட முடிஞ்சிச்சு. அங்க அதை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். மேலே வந்து ஒன்று தெரியாது, லைட்டாக கலக்கி விட்டுருவாங்க. நம்மள மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ போதும். போதும், ஏன்னா கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இட்லி கேக்கு, சாக்லேட் இட்லி, ஹேண்ட் ரெசிபி. நீங்கள் கேக் செய்வாங்க, இங்கே வந்து இட்லி சாப்பிட்டுக்கிறேன். பார்க்குறவங்கள திட்டுவாங்க, என்னடா இது ஏதோ ரெசிபி செஞ்சு போகிறேன்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ கொஞ்சம் நல்லா கொட்டிகிட்ருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? பசியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது கொஞ்சம் இறக்கிட்டு செஞ்சுட்டு அப்புறம் மறுபடியும் வேணால் சாப்பிட்டுக்கலாம். நம்ம இட்லி குழம்பு பண்ணி வச்சுருக்கோம், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாக்லேட் இட்லி பரவாயில்ல, சாப்பிட்டு பார்த்தது தெரிய முடியும். ஆமாம், அதுக்கு நான் இப்ப இல்லை சுட சுட சாப்பிட முடியாது. நம்ம வாங்க மெயினாக கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம், இல்லைன்னா வியூவர்ஸ் எல்லாருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. சரி, நம்ம வந்து இட்லி கேக் செய்யறதுக்கு எல்லா திங்ஸ் எடுத்து வச்சாச்சு. வீட்டில் இருக்க திங்ஸ் தான் மெயினாக, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா முக்கியம், அவ்வளோதாங்க. நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் ஐயோ சோ சரி ஐயோ ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து உடைச்சிட்டேன், சாரி. முட்டையோட உள்ள ஓடணும். முட்டை ஷெல்லையும் சேர்த்து அரைச்சாதீங்க. நல்லா எதுவும் உள்ளுகல, எக்ஸ்ட்ரா உடைச்ச அந்த ஒரு ஹாஃப் வந்து உள்ள உள்ளிச்சு, அவ்வளோதான். ஒரு எக் உடைச்சி ஊற்றியாச்சு. இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு எவ்வளோ ஸ்பூன் போட்டிருக்கோம், 3/4 டீஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் மில்க் எடுத்திருக்கேன். ரொம்ப சூடாமல் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்ச மில்க்கும் இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ண மில்க் வந்து 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் 3 டீஸ்பூன். இது வந்து வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் செய்ய போகிறேன், பட் ஜார் வந்து பெரிய ஜார், ஏன்னா இன்னொரு குட்டி ஜாரில் நான் சட்னி அரைச்சிட்டேன், வெங்காய சட்னி, அதனால் அது கொஞ்சம் காரமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இந்த ஜார் எடுத்துட்டேன். இது கூட ஒரு மூடி நான் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு மூடி ஆட் பண்ணிக்கோங்க. இனி வந்து நம்ம இப்படி அரைச்சிடலாம். வாங்க கிரைண்ட் பண்ணலாம். பாருங்க நல்லா வந்து பிளெண்ட் ஆயிருக்கு. நம்ம இதை வந்து பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். செய்யற குவான்டிட்டி இப்போண்டு எல்லாத்தையும் பிச்சோட பவுல் வச்சிருக்கேன், வர வழி இல்லை. ரெண்டுல வர மாட்டாங்க. ஆமா சரி, அந்த 6 இது இருக்கு. நம்ம பனியார் கல்ல போட்டுறோம். பனியார் கல்ல, பனியார் கல்ல போட்டு எப்படி வரும் ட்ரை பண்ணலங்களா? அது வந்து இந்த பாயில் தான் பண்ண, ஹீட் தான் பண்ணணும். நம்ம ஸ்டீம் ஹீட், ஸ்டீம்ல வேக வைக்கணும். அது வந்து நம்ம ட்ரை ஹீட் டைரக்டா பண்றதுனால அது கருகி கேக் வந்து கேக் மாதிரி இருக்காது. பனியார் கேக் நம்ம தனியாக செஞ்சுக்கலாம். பாவம் வியூவர்ஸ், இது வேறு நம்மளை நம்பி ஒரு 4-5 ஈவன் வந்து ட்ரையெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம அவங்கள ஏமாற்றக்கூடாது இல்லையா? ஒரு கப் வந்து மைதா எடுத்திருக்கேன், சாரி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு, நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை வந்து மைதாவோட ஹெல்த்துக்கு நல்லது, அதனால நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஆனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணோம்னா சாண்ட்விச், இது ஷவர்மாலாம் எப்படி செய்வாங்க, மைதா மாவு தான் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் உனக்கு ஏன் சாப்பிட போனது, அது வந்து அப்ப தெரியலையாமா,
இப்போ வந்து இந்த மாஸ்டர் கூட கோதுமை மாவு ஆட் பண்ணிருக்கோம். இது வந்து நல்லா mix பண்ணிக்கோங்க. கேக் பட்டர் ரெடி பண்றோம்ல அந்த மாதிரி தான் இதும் பண்ணனும். இன்னும் கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாமா? ரொம்ப தண்ணியா இருக்காது. இட்லி மாவு பதத்துல இருக்கணும். அப்பதான் இட்லி சட்டில வேக வைக்கும்போது அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப வந்து லிக்விடா இருந்தா அது கேக் மாதிரி வராதுன்னு எனக்கு தோணுது. சோ நீங்க வந்து எந்த அளவுக்கு குவாண்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பார்த்துட்டு ஆட் பண்ணிட்டு mix பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதை விட கொஞ்சம் கம்மியா பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டா வந்து salt. அது பேக்கிங் சோடா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிருக்கோம். சப்போஸ் பேக்கிங் சோடா வீட்டில் இல்லாதவங்க வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பார்த்தோம். கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயாச்சு. இந்த பவுலில் ஒரு 2 teaspoon அளவு மில்க் எடுத்திருக்கேன். இந்த மில்க்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாக்கோ பவுடர் வந்து போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா சாக்கோ பவுடர் நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணால் கெட்டியாயிரும், அதனால இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள ஹாஃப் பேட்டர் வந்து இந்த பேட்டர் வந்து ஹாஃப் ஹாஃபாக பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து சாக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணாமையும் ஒன்று ஒரு ஹாஃப் வந்து சாக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணியும் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ தான் அந்த கேக்கோட கலர் காம்பினேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு வந்து பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். ஒன்று சாக்கோ மிக்ஸு, இன்னொன்று சாக்கோ மிக்ஸ் இல்லாமல் இருக்கு. இப்போ வந்து நம்ம இது இட்லி பாத்திரத்தில் வைக்கக்கூடிய தட்டு, இதில் வந்து நம்ம இது ஆட் பண்ண போகிறோம். பாருங்க எப்படி ஆட் பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் ஒயிட் பேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆமாம், இது ஊற்று மாதிரி நீ ஏதோ பட்டரா நீயே தடவணும்ல. ஆமாம், இது ஊத்துறதுக்கு முன்னாடி அதாவது ஸ்டிக் ஆக முக்கிறதுக்காக நெய் தடவி இருக்கணும். எல்லாம் பட்டர் தடவி இருக்கலாம். ஆச்சு, நம்ம அது பண்ணாமே பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ இந்த மிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதுக்கு மேல ரெண்டாவது செகண்ட் லேயர் நம்ம போட போறோம். இதுக்கப்புறம் இன்னொரு கோட்டும் வந்து நம்ம சாக்லேட் பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து டிசைன், என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் போட்டுக்கலாம். நான் டூத் பிக் யூஸ் பண்ணி டிசைன் போட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவர் ஷேப்பில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி பாத்திரத்தை வந்து ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். தண்ணி ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன், ஸ்டீம் ஆகுது. நம்ம இதை வந்து இப்போ எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். பேக் ஆகணும். சாக்லேட் இட்லியா பாருங்க, சாக்லேட் இட்லி ரெடி ஆயாச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி இதையே இட்லி கேக்குன்னு சொல்லிடலாமா? சும்மா சும்மா சாப்பிட்டு பார்க்கவா? பாருங்க, சாக்லேட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இட்லி வெந்ததுக்கு. ரொம்ப கொலை பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இட்லிவே. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு தெரியல, பட் அந்த சாக்லேட் எசன்ஸ் மட்டும் வருது அவ்வளோதான். இப்போ இது வந்து ஒரு 15 to 20 minutes வந்து நம்ம ஹீட் பண்ணலாம். அப்போ தான் இது ஃபுல் பேக் ஆகும். வச்சு ஒரு 5 to 10 minutes ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு தோணுது. பேக் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். வந்துருக்கு, ஆனால் கொஞ்சம் நல்லா வேகணும். வேண்டாம் வேண்டாம், அப்புறம் அந்த பூவெல்லாம் அழிஞ்சு போயிடும்.
நல்லா பேக் ஆயிருச்சு. நாம இப்போ டூத் பிக் வச்சு வெந்திருக்கன்னு பார்க்கலாம். வெந்திருக்கு நல்லாவே பாருங்க, ஒட்டாம இருக்கு. அழகா இருக்கு. எடுத்துதான் முத்தி பக்கம் கொஞ்சம் சுடுது. எடுத்துடலாமா? பாருங்க இட்லி மாதிரியே வந்துருச்சு. பாருங்க பின்னாடி வெந்திருக்கான்னு பாக்கலாம். இட்லி மாதிரி நல்லா வெந்திருக்கீங்க பாருங்க. ஃபுல்லா ஈவனா வந்து ஹீட் ஆயிருக்கு. அமுத்தினாலும் பஞ்சு மாட்டா இருக்கு. நான் இத டிவைட் பண்ணி காட்டுறேன். வாவ், எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்குல்ல. டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா சாஃப்டா இருக்குன்னு தான் நீங்க சாப்பிடுங்க. உண்மையாலுமே செமையா இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி டூ கலர்ஸ்ல வந்து பண்ணது இல்லை. இதை ஃபர்ஸ்ட் ட்ரை கூட பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த காம்பினேஷன் சாக்லேட் காம்பினேஷனு பக்காவா சூப்பரா சாஃப்டா வந்திருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைகளுக்குலாம் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. என்ன அப்படின்னு நினைச்சு பின்னையும் வந்து ஒன்னு ரெண்டு பீஸ்ல சாப்பிடுவாங்க. வெளியே வாங்கறதுக்கு பதிலாம் நம்ம இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். அது கோதுமை மாவு ஆட் பண்ணங்காட்டி இன்னுமே நல்லா இருக்கு. ஏங்கம்மா கோதுமை மாவு ஆட் பண்ணிட்டு நல்லா இருக்கு. மைதா மாவு ஆட் பண்ணிருந்தா எப்படி வந்திருக்கு தெரியல. இதுவரை நல்லா பெட்டரா வந்திருக்கு மைதா மாவுல. பட் நம்ம கோதுமை மாவு தான் நம்மளுக்கு ஹெல்தி. அதனால நான் கோதுமை மாவு ட்ரை பண்ணேன். பால் முட்டை அதெல்லாம் ஆட் பண்ணதுனால அந்த சாஃப்ட்னஸ் கிடைச்சிருக்கு. சுகர் லெவலும் வந்து அதிகமா இல்ல, கரெக்டா இருக்கு. 6-5 ஸ்பூன் ஆட் பண்ணிருந்தாலும் சுகர் லெவல் வந்து அளவா இருக்கு. நான் எடுத்திருந்த அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 6 கேக்ஸ் வந்து வந்திருக்கு. 6 மினி கேக் மாதிரி வந்திருக்கு. அந்த குவாண்டிட்டி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அளவா இருக்கும். அதுக்கப்புறம் வேற இன்னொன்னு என்ன பண்ணும் அப்படின்னா செய்யும் போது நான் இது 2-3 சேனல்ல ரெஃபர் பண்ணேன். அவங்க இட்லி பாத்திரத்துல வேற ஏதாவது பேன்லயும் வந்து டைரக்டா வெறும் ஸ்டாண்ட் கீழே வச்சு தண்ணி ஆட் பண்ணாம ப்ரீஹீட் பண்ணி அந்த பேட்டர் வந்து அப்படி வச்சுட்டாங்க. எனக்கு டவுட், அப்படி வச்சா வந்து என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. அதனால நான் இட்லி வெந்ததுக்கு அப்புறம் இட்லி பாத்திரத்துல அந்த தண்ணி இருந்துச்சு, அது மேலேயே வந்து நான் வச்சு பேக் பண்ண நல்லா தான் வந்தது. அப்போ ரொம்ப கன்ஃபியூஷன்டா இருந்துச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நாங்க ட்ரை பண்ணோம். இதுல வந்து தண்ணி ஊத்தி நீங்க பண்ணாலும் இந்த ஸ்டீம்ல வந்து வெந்துரும், அது ப்ராப்ளம் இல்லை. அந்த வேப்பரைஸ் ஆகி மறுபடியும் இது மேல விழுந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகும் அப்படிலாம் இல்லை, நார்மலா எப்பயும் போல இருந்தது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கவுசி ஜோன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட்டோட பாக்குறேன். அது வரைக்கும் பை பை.